வணக்கம், வெல்கம் டு கோர்மெக்டசி. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு புது விதமான சிக்கன் ரெசிபி தான். இந்த ரெசிபியோட பேர் ஜூசி சிக்கன் ஸ்டீக். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னன்றதை இப்போ பார்த்துடலாம். இதுக்கு கட் பண்ணி வச்ச பூண்டு ஒரு 3 டேபிள்ஸ்பூன், கட் பண்ணி வச்ச இஞ்சி 2 டேபிள்ஸ்பூன், இது வந்து சில்லி ஃப்ளேக்ஸ், காஞ்ச மிளகாவும் ஜஸ்ட் மிக்சியில் போட்டு திருப்பினிங்கன்னா இது மாதிரி கடிச்சிடும், அது 1 டேபிள்ஸ்பூன். ஆலிவ் ஆயில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன், சில்லி வினிகர், சோயா சாஸ் அண்ட் ரெட் சில்லி சாஸ் எல்லாமே 2 டேபிள்ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது மிக்ஸ்டு ஹர்ப்ஸ், அது ஒரு 1 டேபிள்ஸ்பூன். இது வந்து கொத்தமல்லி அண்ட் சால்ட் தேவையான அளவு எடுத்துக்கோங்க. சிக்கன் வந்து இது மாதிரி போன்லெஸ்ஸாக ஒரு 4 பீஸ் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் இந்த சிக்கன் வந்து நல்லா திக் பீஸாக இருக்கு இல்லைங்களா, அதனால் இது மாதிரி ஒரு கல்லோ இல்லை ஒரு நல்ல சாலிடான உட்டன் ஸ்பேச்சுல எடுத்து அது மேலே நல்லா அடித்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் தின் ஆகணும் அந்த லேயோ. ஸோ அதே மாதிரி ரெண்டு சைடும் நல்லா அடித்து விட்டுடலாம். 4 பீசஸையுமே அது மாதிரி அடிச்சுக்கணும். அதுக்கு மேலே நான் சில்லி ஃப்ளேக்ஸ் தூவி விட்டுடுறேன். அதுக்கு மேலே சால்ட்டும் தூவி விட்டுடலாம். ஸோ இந்த சால்ட்டும் சில்லி ஃப்ளேக்ஸும் அதில் போய் நல்லா செட் ஆகணும் இல்லைங்களா, அதுக்காக சால்ட்டும் சில்லி ஃப்ளேக்ஸும் தூவினதுக்கப்புறமா நம்ம திருப்பியும் அந்த கல்லை வச்சு நல்லா இது மாதிரி மேலே தட்டி விட்டுடலாம். ஸோ தட் அது நல்லா போய் அதில் ஒட்டிடும். ஸோ இந்த பக்கம் பண்ணிட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட் சைடும் அதே மாதிரி பண்ணுங்கள். சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டாச்சு, சால்ட் போட்டுடலாம். அதுக்கப்புறமா திருப்பி கல்லை வச்சு அது மேலே நல்லா தட்டி விட்டுடலாம். இதே மெத்தடில் நான் மிச்சம் வச்சுருக்க எல்லா பீசஸ்லேயும் பண்ண போகிறேன். ஸோ இது மாதிரி இருக்கும். இது மாதிரி எல்லா பீசஸும் ரெடி பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போது ஒரு பவுலில் நீங்கள் சாஸ் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ரெட் சில்லி சாஸ், அதுக்கப்புறமா சில்லி வினீகர், அப்புறமா சோயா சாஸ், அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா இஞ்சி பூண்டு அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இதில் வந்து நீங்கள் சால்ட் வேணும்னா சேர்த்துக்கலாம். சாஸ் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் சால்ட் இருக்கும், அதனால் நீங்கள் சால்ட் வேணும்னா மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போது ஆலிவ் ஆயில் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா அதுவும் சேர்த்துடுறேன். அதில் பாதி சேர்த்துட்டு மிச்சம் எடுத்து வைக்கிறேன். ஃபைனலாக மிக்ஸ்ட் ஹர்ப் சேர்த்துடலாம். ஸோ இப்போ மிக்ஸ்டு ஹர்ப்ஸும் சேர்த்தாச்சு, இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுறோம் அகேன். அவ்வளோதான், நமக்கு இப்போ மேரினேட் பண்ண வேண்டிய அந்த சாஸஸ் ரெடி. அதை வந்து அந்த சிக்கன் மேலே அப்ளை பண்ணிடலாம். ஸோ ஒரு சைடு அப்ளை பண்ணிட்டேன், இப்போ அடுத்த சைடும் அப்ளை பண்ணிடுவோம். இது மாதிரி எல்லா சிக்கன் பீசஸ் மேலேயும் ரெண்டு சைடும் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு நான் அதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன். நீங்கள் ஒரு பவுலோ இல்லை ஏர் டைட் கண்டெய்னர்லேயோ நீங்கள் வச்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணலாம். நான் பவுலில் வைக்கிறதுனால அது மேலே ஒரு கிளிங் ரேப் போட்டு க்ளோஸ் பண்ணி அதை வந்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சு 1 ஹவர் கழித்து எடுத்துடுறேன்.
இப்போது ஒரு தவாவை ஹீட் பண்ணிவிட்டு அது மேலே ஆலிவ் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கன் பீசஸை இதில் வச்சு ரெண்டு சைடும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ நம்ம ஒரு பக்கம் வச்சதுக்கப்புறமே மிச்சம் இருக்க சாஸை இந்த சிக்கன் மேலே அப்ளை பண்ணி விடலாம். ஸோ இதை இப்போ திருப்பி போட்டுட்டு திருப்பி இந்த சைடும் நம்ம சாஸ் வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த சாஸ் எடுத்து அப்ளை பண்ணி விடுவோம். இது மாதிரி அப்பப்போ திருப்பி போட்டு அந்த சாசஸ் அப்ளை பண்ணி அந்த சிக்கன் நல்லா குக் ஆகிற அளவுக்கு நல்லா அதை வந்து இது மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுங்க தவாலே. அண்ட் கூடவே அந்த சாஸ் அந்த கார்லிக் ஜிஞ்சர் எல்லாமே இது மாதிரி கேரமலைஸ் ஆகி கிடைக்கும். ஸோ அது வரைக்கும் குக் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் இந்த சிக்கன் குக் ஆகிடுச்சானது, அந்த சைடில் ஜஸ்ட் இது மாதிரி கட் பண்ணி பார்க்கலாம். ஸோ கட் பண்ணி பார்த்தா இதில் அழகாக இது மாதிரி சிக்கன் கட் ஆகுது. ஸோ இது நல்லா குக்கும் ஆகிடுச்சு அண்ட் நம்மளுடைய அந்த சாஸ் எல்லாமே கேரமலைஸும் ஆகிடுச்சு. இவ்வளோ தான். இப்போ வந்து இது ஒரு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த மாதிரி தான் அழகாக வெந்து வந்திருக்கு. இப்போ இதை கட் பண்ணி காட்டுறேன். இவ்வளோதாங்க, ஜூசி சிக்கன் சீக் ரெடி ஆகிடுச்சு. இது கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் சொல்லிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறமா பெல் அலர்ட்டிங் பண்ணுங்கள்.